தமிழ் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கனடாவிலிருந்து இந்த பதிவு செய்கிறோம். கவிஞர் புகாரி அவங்களுடைய வீட்டுக்கு வந்தபொழுது இந்த விஷயத்தை பார்த்தேன். ஒரு ஆறு, அது உறைஞ்சிருக்கு. அவங்க அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி குளிரான சமயத்தில் வந்து ஆறு உறைஞ்சிரும், அதுக்கு கீழே வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், வெயில் காலத்தில் முழுசாக ஆறு ஓடும்னு. இதை பார்த்தா எனக்கு ஒரு எண்ணம் மனசில் வந்துச்சு, நம்ம மனித உறவுகள் இருக்கு இல்லையா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா கூட ஒய்ஃபு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த உறவுகளில் கூட அப்பப்போ ஒரு வருஷத்தில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நம்ம உறவுகளே வந்து உறைஞ்சி போயிடுச்சு இல்லைங்களா. சரியாக பேசிக்கிறது இல்லை, ஒருத்தரை ஒருத்தர் பாசிக்கிறது இல்லை, நிறைய கவலைகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள். அதுக்கப்புறம் சில நேரத்தில் எல்லாமே ஒரு சில நிகழ்வுகள் வரும்பொழுது திருப்பி ஓட ஆரம்பிச்சிருது. அப்படி நம்மளுடைய மனசில் வெளியிலேருந்து பார்க்குறவங்க கிட்ட நம்ம சொல்கிறோம், நீங்கள் உங்கள் அக்கா கூட பேசுகிறீங்களா, தங்கச்சி கூட பேசுகிறீங்களா அப்படின்னு. இல்லைங்க, இப்போ காண்டாக்ட் எதுவும் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உறைஞ்சு போன மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உறைஞ்சு போன அந்த ஆறுக்கு உள்ளேயும் அந்த அன்புன்றது வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு நம்மளே நினச்சிக்கிறோம், நம்ம உறைஞ்சி போயிடுச்சோம், இந்த இடத்துல ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சு, இங்கே எந்த விதமான தண்ணி மூமெண்ட்டும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு கீழே ஒரு அழகான உறவு பாலம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மனித உறவுகளும் இந்த மாதிரியாக இருக்குது. ஸோ நாம் இது வந்து இயற்கை. ஆக்சுவலாக நான் சொல்கிற மனித உறவுகளில் வரக்கூடிய அந்த உறைதலும் ஒரு இயற்கை. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உறைஞ்சி போகாமல் பார்த்துக்கணும். உறவுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே அந்த சலசலப்பான ஒரு ரம்யத்தில் தான் வாழ்க்கையுடைய சுகமே இருக்குது. ஃப்ரீஸ் ஆகி அதை பார்த்துட்ருக்கிறதுல என்ன இருக்குது? ஆகையால் மனித உறவுகள் மேம்பட வேண்டும், இறுக்கமற்ற தன்மை வர வேண்டும். அனைவரும் மனிதர்களாக மனிதத்தோடு மகிழ்வோடு இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு எஸ்கேப் ஆயிடணும். நன்றி.